பாண்டியர் மரபினர். இவர் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவர். நான்கு வேதங்களையே தீந்தமிழில் பாடியதால் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று புகழ்படுகிறார். கம்பர் இயற்றிய சடகோபர் அந்தாதி என்னும் நூலின் தலைவனும் சடகோபன் ஆவார். திருநெல்வேலி சேமிகள் தாமிரபரணி தலைவர திருக்குருகூர் என்னும் ஊரில் திருநெல்வேலி வேளாளர் குலத்தில் பாண்டியரில் சிற்றரசு மரபினராக ஆட்சி செய்தார். பொற்பாரியார் மற்றும் சேரநாட்டு திருவன் பரிசாரத்தை ஆண்ட மன்னன் மகனான உடைய தங்கைக்கு திருமணராக நம்மாழ்வார் தலி பிறந்த 43வது நாளில் அவதரித்தார். இவர் பாண்டிய மரபினர் ஆனால் மாறன் என்ற இயற்கையையும் மாயையும் உருவாக்கும் சட என்னும் நாடியே விஸ்வசேனரின் அம்சமாக பிறந்த இவர் வென்றதால் சடகோபன் என்றும் மாறன் சடகோபன் என அழைக்கப்பட்டார். யானை அடக்கும் அங்குசம் போல் பரன் ஆகிய திருமாலை தன் அன்பினால் கட்டிமையால் பராங்குசன் என்றும் தலைவியாக தன்னை வருத்து கொண்டு பாடும்போது பராங்குசன் ஆகிய என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இவரை பற்றிய சிறு தொகுப்பு இங்கே காணலாம். எதற்காக சடகோபன் மாறன் என்று பெயர் பெற்றனர் என்றால், திராவிட வேதம் என்று போற்றப்படும் 4000 ஜீவரகத்தில் நாராயணன் 12 ஆழ்வார்கள் போற்றி பாடியுள்ளார்கள். ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு சுவை, ஒவ்வொரு அழகு, தெய்வீக அனுபவத்தில் தோய்வதற்கான 12 வரிகள். அவர்கள் நம்மாழ்வாரின் பாடல்கள் தனித்துவமானவை. 1000 மேற்பட்ட பாடல்களில் திருமாலின் திறமையை பாடி மகிழ்ந்தவர் இவர். நம்மாழ்வாருக்கு பல பெயர்கள் உண்டு, பின்பு காணலாம். மாறன் என்ற பெயரும் உண்டு. மாறன் என்ற பெயரின் பொருள் மாறுபட்டவன், அதாவது இயற்கையான விதத்துக்கு மாறுபட்டு நடக்கிறவன் என்பது பொருள். காரியார் உடையினங்க இருவரின் மகனார் தந்த மாறன் அளவில்லை, பால் குடிக்கவில்லை. இந்த வினோதத்தை பார்த்து எல்லோரும் திகைத்தார்கள். பொதுவாக குழந்தைகள் பிறந்தவுடன் ஆளும், அப்போது அளவிட்டாலும் பின்னர் பசிக்கும் போதாலும் பால் குடித்துவிட்டு தூங்கும் இந்த இயற்கைகளுக்கெல்லாம் மாறுபட்டவர் இருந்ததால் மாறன் என்ற பெயரில் அவரை எல்லோரும் அழைத்தார்கள். பிறந்த குழந்தை ஏன் அழைகிறது? குழந்தை பிறக்கும் போது அதன் உச்சந்தலில் சடம் என்ற காற்று படுகிறது. உடனே அந்த குழந்தை மாயையில் சிக்கிக்கொள்கிறது, அழத் தொடங்குகிறது. நம்மாழ்வாரையும் அந்த சடம் என்ற காற்று தொட வந்தது. ஆனால் அவர் கோபமாக பார்த்தவுடன் இந்த காற்று பயந்து விலகிவிட்டது. ஆகவே சடத்தை கோபித்தவர் என்ற பொருளில் அவரை சடகோபன் என்று அழைத்தார்கள். மாயை உருவாக்கும் சடம் என்ற காற்று படாத காரணத்தால் அவர் அளவில்லை, பால் குடிக்கவில்லை, எப்போதும் அமைதியாக இருந்தார். ஒரு குழந்தை பால் குடிக்காமல் எத்தனை நாள் இருக்கும்? இன்றைக்கும் இல்லாவிட்டால் நாளைக்கு பசிக்காதா? சாப்பிடவிட்டால் அதன் மூலம் உடல் மெலிந்து போகாதா? ஆனால் குழந்தை மாறனுக்கு அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் எப்போதும் கண்ணை மூடிக்கொண்டுதான் இருந்தார். அளவில்லை, பேசவில்லை, பால் குடிக்கவில்லை, வேறு எதுவும் சாப்பிடவில்லை. அப்படியே வளர்ந்தார். பெற்றோர் அவரை திருக்குருகூர் கோயிலுக்கு கொண்டு செல்ல அங்கிருந்த ஒரு புளிய மரத்தடிக்கு சென்றார். அவர் அங்கே 16 ஆண்டுகள் தவம் செய்தார். அதன் பின்பு திருக்குருகூர் நம்பி கோயிலின் புளிய மரத்தின் அருகில் எவ்வித சரணமும் இல்லாமல் தவம் செய்து வந்தார். வடதிசை யாத்திரை மேற்கொண்டிருந்த மதுரகவி என்பவர் அயோத்தியில் இருந்தபோது தெற்கு திசையில் ஒரு ஒளி தெரிவதைக் கண்டு அதன் அலைய தென் திசை நோக்கி பயணித்தார். மாறனிடமிருந்தே அவ்வொளி வருவதை அறிந்து அவரை சிறுகள் கொண்டு எழுந்து விழிக்க வைத்தார். சடகோபரின் ஞானத்தாலும் பக்தியாலும் கவரப்பெற்று அவருக்கே அடிமை செய்தார் என்பது வரலாறு. மாறன் கண் விழித்தவுடன் மதுரகவி ஆழ்வார் கேட்ட கேள்வியானது நம்மளை எல்லாம் வியக்க வைக்கும். அதாவது, செத்ததின் வயிற்றில் பிரியது பிறக்கின் எத்தனை தின்று எங்கே கிடக்கும் என்ற கேள்வி கேட்டார். அதன் கேள்வியின் பொருளானது, உயிரில்லாத உடம்பில் ஆத்மா வந்து புகுந்து எதனை அனுபவித்து எங்கே இருக்கும் என சடகோபரிடம் கேட்டார் மதுரை ஆழ்வார்.
அதுவரை பேசாமல் இருந்த பிரபோபர் அத்தை தின்று அங்கே கிடக்கும், அதாவது அந்த உடலின் தொடர்பால் ஏற்படும் இன்ப துன்பங்களை அனுபவித்துவிட அங்கேயே இருக்கும் என்று பதிலளித்தார். இந்த நிகழ்வுக்கு பிறகு சடகோபரை தன் குருவாக ஏற்றுக்கொண்டார் மதுரகவி. சடகோபர் நம்மாழ்வார் எனப்பட்டார். பெருமாளே இவருக்கு இந்த பெயரை சூட்டியதாக சொல்வார்கள். புளிமரத்தடையில் 31 ஆண்டுகள் வசித்தார் இவர். திருமாலை புகழும் 4000 திவ்ய பிரபஞ்சத்தில் இவர் எழுதிய பாடலின் எண்ணிக்கை 1296. இந்த பெருமாளை விட நம்மாழ்வார்க்கு தான் சிறப்பு. நம்மாழ்வார் தங்கியிருந்த புளிய மரம் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. இம்மரம் 7 கிளைகளோடு உள்ளது. இரவில் இலைகள் மூடாத காரணத்தால் இம்மரம் உறங்கா புளி என்று அழைக்கப்படுகிறது. நம்மாழ்வார் தன் 35ஆம் வயதில் மாசி மாதத்தில் பூதவுடல் நினைத்தார். மரத்தின் அடியில் தான் நம்மாழ்வரின் பூதவுடல் புதைக்கப்பட்டு கோவில் கட்டப்பட்டது. தன் குருவான நம்மாழ்வரின் பெருமைகளையும் பிரபந்தங்களையும் உலகு பரப்பி பெருமையடைந்தார் மதுரகவி ஆழ்வார். நம்மாழ்வரை பற்றிய மதுரகவி ஆழ்வார் நூலை எழுதியுள்ளார். அந்த நூல் பேர் தான் கண்ணினின் சிறுதாப்பு. ஆனால் நம்மாழ்வார் இயற்றிய பாசுர நூல்கள் 4: திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாயுமொழி. இவை ரிக், யசூர், அதர்வண மற்றும் சாம வேதத்தின் சாரமாக அமைந்திருப்பதாக பெரியோர்கள் சொல்வார்கள். இந்த திருவாய்மொழியில் 1102 பாசுரங்களும், திருவிருத்தம் நூல் 100 பாசுரங்களும், திருவாசிரியம் நூல் 8 பாசுரங்களும், பெரிய திருவந்தாதி நூல் 87 பாசுரங்களும் என 4 பிரபந்தங்களில் 1296 பாசுரங்களை இசைத்துள்ளார். மேலும் நம்மாழ்வாருக்கு பெயர்கள் உண்டு. 25 பெயர்கள் இவருக்கு உண்டு. சடகோபன், மாறன், காரிமாறன், பராங்குசன், வேதம் தமிழ் செய்த மாறன், பகுடபரணன், குருகை பிரான், குருகூர் நம்பி, திருவாய்மொழி பெருமாள், பெருதல் துறைவன், குமரி துறைவன், பவரோக பண்டிதன், முனிவேந்து, பரபிரம யோகி, நாவலன் பெருமாள், ஞானதேசிகன், ஞானபிரான், தொண்டர் பிரான், நாவீரர், திருநாவீர உடையபிரான், உதயபாஸ்கரர், பகுடபூஷண பாஸ்கரர், ஞானத்தமிழுக்கு அரசு, ஞானத்தமிழ் கடல், மெய்னான குருளி, மெய்னான கவி, தெய்வனான கவி, தெய்வனான செம்மல், நாவலர் பெருமாள், பாவலர் தம்பிரான், வினவாது உணர்ந்த விரகர், குழந்தை முனி, ஸ்ரீவைணவ குலபதி, பிரபன்ன ஜட குடஸ்தர், மணிவெள்ளி பெரியன். மதுரகவி ஆழ்வாரால் கண்ணின் சிறுதாம்பு என்ற நூல், நம்மாழ்வாரை பற்றி வணங்கி பாடப்பட்ட நூல் 4000 திவ்ய பிரம்ம தொகுப்பில் 1000 தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. நம்மாழ்வார் வைகாசி விசாகத்தன்று அவதரித்தார். எனவே அதற்கு 10 நாட்கள் முன்னதாக விழா துவங்கிவிடும். இந்த விழாவைக்கான மாணவர்கள் குருவாகிய நம்மாழ்வாரினால் சிறந்த கல்வி அறிவை பெறுவர் என்ற ஒரு ஐதீகமும் உண்டு. நம்மாழ்வார் திருவடியிலே சரணம்.